பிவோட் அட்டவணையின்படி நிஃப்டி 17,818 ஆகவும் அதைத் தொடர்ந்து 17,774 ஆகவும் பின்னர் 17,703 ஆகவும் உள்ளது. குறியீடு மேலே சென்றால் கவனிக்க வேண்டிய முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 17,960 அதைத் தொடர்ந்து 18,004 மற்றும் 18,075. குறியீட்டு எண் 430 புள்ளிகள் சரிந்து 40,702 ஆகஸ்ட் நிஃப்டி வங்கியில் மூன்றாவது தொடர்ச்சியான அமர்வில் விற்பனை அழுத்தம் தொடர்ந்தது. இது பரந்த சந்தைகளுடன் ஒப்பிடும்போது குறைவான செயல்திறனைக் கண்டது மற்றும் தினசரி அட்டவணையில் ஒரு கரடுமுரடான கைண்டல் ஸ்டிக் வடிவத்தை உருவாக்கியது. இது தொடர்ந்து இரண்டாவது நாளாக குறைந்த அதிகபட்சம் மற்றும் குறைந்த தாழ்வுகள் உருவாவதைக் கண்டது. போக்கு எதிர்மறையாகவே உள்ளது. மேலும் குறியீட்டின் அளவு 41,500 கீழே இருக்கும் வரை விற்பனையில் உயர்வு அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். அங்கு அழைப்பு பக்கத்தில் அதிக திறந்த வட்டி கட்டப்பட்டுள்ளது. அடுத்த ஆதரவு 40,000 இல் தெரியும், புட் ரேட்டிங் தெரியும் என்று இபி செக்யூரிட்டிஸின் மூத்த தொழில்நுட்ப ஆய்வாளர் குணால் ஷா கூறினார். மாதாந்திர அடிப்படையில் 1.57 கோடி ஒப்பந்தங்களுடன் 18,000 வேலை நிறுத்தத்தில் அதிகபட்ச அழைப்பு திறந்த வட்டியை ஓய் பார்த்தோம். இது வரும் அமர்வுகளில் நிஃப்டிக்கு ஒரு முக்கியமான எதிர்ப்பு நிலையாக இருக்கலாம். இதைத் தொடர்ந்து 1.11 கோடி ஒப்பந்தங்கள் அடங்கிய 18,500 வேலை நிறுத்தங்களும் 1.08 கோடிக்கும் அதிகமான ஒப்பந்தங்கள் உள்ள 18,100 வேலை நிறுத்தங்களும் உள்ளன. அழைப்பு எழுத்து 17,900 வேலை நிறுத்தங்களில் காணப்பட்டது. இது 47.59 லட்சம் ஒப்பந்தங்களைச் சேர்த்தது. அதைத் தொடர்ந்து 18,000 வேலை நிறுத்தங்கள் 39.28 லட்சம் ஒப்பந்தங்களைச் சேர்த்தன மற்றும் 18,100 வேலை நிறுத்தங்கள் 21.04 லட்சம் ஒப்பந்தங்களைச் சேர்த்தன. 18,700 வேலை நிறுத்தங்களில் 5.1 லட்சம் ஒப்பந்தங்கள் கைவிடப்பட்டதையும் அதைத் தொடர்ந்து 18,300 வேலை நிறுத்தங்கள் 4.15 லட்சம் ஒப்பந்தங்களை நீக்கியதையும் 17,000 வேலை நிறுத்தங்கள் 37,100 ஒப்பந்தங்களை கைவிடுவதையும் பார்த்திருக்கிறோம். மாதாந்திர அடிப்படையில் அதிகபட்ச புட் ஓஆர் 17,500 வேலை நிறுத்தத்தில் காணப்பட்டது. 73.46 லட்சம் ஒப்பந்தங்கள் வரும் அமர்வுகளில் ANITY 5.0 ஒரு முக்கிய ஆதரவு மண்டலமாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 63.83 லட்சம் ஒப்பந்தங்களை உள்ளடக்கிய 18,000 வேலை நிறுத்தம் மற்றும் 87.69 லட்சம் ஒப்பந்தங்கள் உள்ள 17,600 வேலை நிறுத்தம். 17,600 வேலை நிறுத்தம், 12.72 லட்சம் ஒப்பந்தங்கள், 17,500 வேலை நிறுத்தம், 9.14 லட்சம் ஒப்பந்தங்கள், 17,300 வேலை நிறுத்தம், 3.24 லட்சம் ஒப்பந்தங்கள் என புட் ரேட்டிங் காணப்பட்டது. 18,000 வேலை நிறுத்தங்கள், 5.33 லட்சம் ஒப்பந்தங்கள், 17,800 வேலை நிறுத்தங்கள், 2.98 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 16,800 வேலை நிறுத்தங்கள், 2.89 லட்சம் ஒப்பந்தங்களை நீக்கியதை நாம் பார்த்தோம். அதிக டெலிவரி சதவிகிதம் முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளில் ஆர்வம் காட்டுவதாக கூறுகிறது. டாபர் இந்தியா, அல்யம் ஆய்வகங்கள், டாடா நுகர்வோர் தயாரிப்புகள், கூல் இந்தியா மற்றும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போன்றவற்றில் அதிக விநியோகம் காணப்பட்டது. திறந்த வட்டி அதிகரிப்பு, ஓஐ மற்றும் விலை அதிகரிப்பு ஆகியவை பெரும்பாலும் நீண்ட நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், எம்பாசிஸ், கோவ் கோஜ், குஜராத் கேஸ் மற்றும் ஸ்ரீ சிமெண்ட் உள்ளிட்ட 38 பங்குகள் நீண்ட கால வளர்ச்சியைக் கண்டன. ஓஐ இன் சரிவு மற்றும் விலையில் குறைவு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீண்ட கால இடைவெளியை குறிக்கிறது. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் ஆல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹீரோ மோட்டோகார், பாலிகேப் இந்தியா, லூபின் மற்றும் பயோகான் உள்ளிட்ட 55 பங்குகள் நீண்ட காலமாக பின்னடைவைக் கண்டன. ஓஐயின் அதிகரிப்பு மற்றும் விலையில் குறைவு ஆகியவை பெரும்பாலும் குறுகிய நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் கம்மின்ஸ் இந்தியா, டால்மியா பாரத், வோடபோன் ஐடியா, ஐஓசி மற்றும் ஐஆர்சிடிசி உள்ளிட்ட 54 பங்குகள் குறைந்த வளர்ச்சியைக் கண்டன.
ஓஐ இன் குறைவு மற்றும் விலை அதிகரிப்பு ஷார்க் கவரிங் என்பதற்கான அறிகுறியாகும். ஓஐ சதவீதத்தின் அடிப்படையில் 45 பங்குகள் ஷார்க் கவரிங் பட்டியலில் இருந்தன. இதில் எல்டி டெக்னாலஜி சர்வீஸ், இன்கோ எச், எட்டிஎப்டி லைப் போஷ் மற்றும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவை அடங்கும். மைக்ரோடேக் டேவேலப்பர்ஸ், ஜோமேட்டோ, பிபி பிண்டேக், பிராமல் என்டர்பிரைஜேஸ், கேஐ ஜேசின் குரோத் 2023 மாநாட்டில் நிறுவனங்களின் அதிகாரிகள் முதலீட்டாளர்களை சந்திப்பார்கள். லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் டிஎஸ்பி பிளாக்ரா மியூச்சுவல் ஃபண்டுடன் ஒரு சந்திப்பை நடத்தும். ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஏமே பேஸ் முதலீட்டு நிர்வாகத்தை சந்திப்பார்கள். ஈஸ்பேசேன் இகாமர்ஸ் வெஞ்சர்ஸ் கம்பெனி அதிகாரிகள் கப்ளைன் கார்டிப், நரோட்டம் சேக்சேரி, பர்கண்டி ஏசேட் மைனேஜ்மென்ட் மற்றும் தண்டர்பர்ட் பார்ட்னர்ஜ் ஆகியோருடன் தொடர்பு கொள்வார்கள். குரோம்டன் கிரியவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் கோடக்லை இன்சூரன்ஸை சந்திப்பார்கள். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஸ்பிடிலிட்டி இன்டர்நேஷனலுடன் தொடர்பு கொள்வார்கள். கிராசிம் இண்டஸ்ட்ரீஜ் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஸ்டேரிவோர் ஐசேட் மைனேஜ்மென்டை சந்திப்பார்கள். இன்டர்க்ளோப் ஏவியேஷன், ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், பிஎம்எல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், சஃபயர் ஃபுட்ஸ் இந்தியா, என்ஹெச்பிசி. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐ ரூபாய் 188.95 கோடி மதிப்புள்ள பங்குகளை விற்றனர். அதே சமயம் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் தி பிப்ரவரி 20 அன்று ரூபாய் 86.23 கோடி மதிப்புள்ள பங்குகளை வாங்கியதாக என்எஸ்சியின் தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிப்ரவரி 21 காண அதன் இஓ தடை பட்டியலில் எந்த பங்கையும் சேர்க்கவில்லை. இஓ பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட பத்திரங்களில் டெரிவேட்டிவ் ஒப்பந்தங்கள் சந்தை அளவிலான நிலை வரம்பின் 95% தாண்டிய நிறுவனங்களும் அடங்கும்.